தொண்டியில் உள்ள ஒரு கிளினிக்கில் அளித்த தவறான சிகிச்சையில் அறுபது வயதான மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார் இதையடுத்து உறவினர்கள் சிகிச்சை கிளினிக்கை முற்றுகையிட்டதால் ராஜலட்சுமி தலைமறைவானார் பொதுமக்கள் பெண்ணின் உறவினர்கள் தொண்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுத்தனர் இதையடுத்து போலீசாரும் வழக்கு பதிந்து ராஜலட்சுமியை தேடி வந்தனர் அதன் பின்னரே இவர் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது நேற்று முன்தினம் கிளினிக்கில் பொருட்களை எடுக்க வந்த ராஜலட்சுமியை பொதுமக்கள் பிடித்து தொண்டி போலீசில் ஒப்படைத்தனர் சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் எஸ்பியான வருண்குமார் கிளினிக்கை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் ராஜலட்சுமியிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கடும் தகவல்களும் கிடைத்தன விசாரணையில் கிடைத்த தகவல்கள் என்னவென்றால் ராஜலட்சுமிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த இவருக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் ஸ்ரீராம் நகரைச் சேர்ந்த சுரேந்தர் என்பவுடன் டிக்டாக் மூலம் பழக்கம் ஏற்பட்டது இருவருமே இணைந்து மருத்துவம் பார்த்து வந்துள்ளனர் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ராஜலட்சுமி எம்பிபிஎஸ் டிஜிஓ படித்துள்ளதாக பலகை மாட்டிவிட்டு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் இவருக்கு உதவியாக செல்வம் பீட்டர் ஆஷிக் ஆகியோர் இருந்துள்ளனர் இவ்வாறு விசாரணையில் தெரிய வந்ததுடன் ராஜலட்சுமி சுரேந்தர் கலத்தூர் ஆஷிக் செல்வம் பீட்டர் ஆகியோரை அதிரடியாக கைது செய்துள்ளனர் போலீசார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க